ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சியாக இருக்கார். அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்துக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறார். பொதுவாக ராகு பகவான் அதாவது வந்து ரிஷபராசியில் இருந்தார் அப்படின்னா நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நல்லது பண்ணக்கூடிய வல்லமையில் தான் இருந்துகிட்ருக்கிறாரு. இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு பகவான் இருக்கிறார். ஏன்னா அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவானுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய, சொந்த வீடாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு தான். அதாவது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில், நன்மையை கொடுத்து தான் ஆகணுங்கிற அமைப்பில் ராகு பகவானுக்கு ஒரு சிறப்பு இருந்துகிட்ருக்குது. இருந்தாலும் 8 இடமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு, கடந்த காலங்களில் அதிகமாக அவமானப்பட்டவங்களுக்கு, கடந்த காலங்களில் அதிகமாக வந்து அதாவது ஏமாற்றப்பட்டவங்களுக்கு இந்த ராகு கேது பேசி நல்லது பண்ணும். அப்போ அதை இதுவரைக்கும் வந்து நஷ்டப்படாதவங்களுக்கு கஷ்டப்படாதவங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்களுக்கு, அவமானப்பட்டவங்களுக்கு, ஏமாற்றப்பட்டவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை விட எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய, அல்லது எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய, அதை எதிர்பாராத ஒரு மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு இந்த ராகு பகவான் பேர்ச்சியாக இருக்கார். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். திருமணத்தை கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சில கெடுதல் ஏற்படக்கூடிய சூழலையும் கொடுத்துட்ருப்பார். அதாவது வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வேணும் அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த குடும்பத்தில் சந்தேகம் இல்லாமல் இருக்குதோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும்ங்கிற ஒரு சாஸ்திர விதிக்கு உட்பட்டு இந்த 2 இருக்கக்கூடிய கேது பகவான் தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை, தேவையில்லாத பேச்சுக்களை, ஆறுதலாக பேச வேண்டிய அந்த திருமண வாழ்க்கையில் வந்து அவமானமாக பேசக்கூடிய, அல்லது அவமானமாக பார்க்கக்கூடிய, அல்லது கணவி அல்லது மனவனை வந்து அல்லல் படுத்தக்கூடிய, இருக்கிற சட்ட சம்பிரதாயங்களை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இந்த கேது பகவான் 2 இடத்துல இருக்கிறதுனால, என்ன 2 இடம் விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால, விருச்சிக ராசியில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா நல்லது அப்படிங்கிற ஒரு பொதுவான விதி இருக்கிறதுனால இந்த கெட்டதுக்கு மீறி ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக கடைப்பிடிக்கணும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக வந்து நம்ம நாட்டத்தை ஏற்படுத்திக்கணும். அதே சமயத்தில் வரக்கூடிய துன்பம் எதுவாக இருந்தாலும், துன்பம் வருது கஷ்டம் வருதுன்னு கவலைப்படாமல் எந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை, அதற்கான மனோபக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அதே சமயத்தில் வந்து இந்த 2 இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிற விட 2 இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் 7 இடத்துல கலஸ்தரத்தானத்தில் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மங்கள காரியம், கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். 2 இடத்துல கேது பகவான் இருக்கிறனால கெடுப்பார் அப்படிங்கிற விட மற்ற கிரகத்தினுடைய வல்லமை மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகளை, அதாவது சந்தோஷமான சூழ்நிலைகளை, சரளமான மேன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியாகக்கூடிய அதே காலகட்டத்தில் 2 இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் 7 இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அந்த மாதிரி சத்தமில்லாத மேன்மை, வெற்றி, சந்தோஷம், லாபம் இதுவெல்லாம் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அது பெரியவங்ககிட்டவோ இல்லை அடுத்தவங்ககிட்டவோ வந்து பெருமையாக பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் அருமையாக பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இந்த உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவானும் இந்த ராகு கேது பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடக ராசியில் சுக்கர பகவான் இருந்தது அப்படின்னா கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய, கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து ஒரு பெருமையான ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் வந்துட்டுருக்கும். அதுவும் பயந்துட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ராகு கேது பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் அதே உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த ஓரளவு வெற்றிகளை, ஓரளவு லாபங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சி, வீடு தேடி நமக்கு நல்லது நடக்குது, வீடு தேடி நமக்கு வந்து லட்சுமி யோகம் கிடைக்குது, வீடு தேடி அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற
விட அந்த அசித்தத்தையும் அந்த லட்சுமி யோகத்தையும் நாம் தேடி அதாவது முயற்சிக்கிறது நாம் வந்து அதற்காக உழைக்கிறது அதற்காக வந்து ஒரு பெருமையான சிந்தனைகளை அருமையாக யோசிக்கிறது அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கால நேரங்களை நமக்கு வந்து பயன்படுத்திக்கிறது சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக அமையுது அப்படிங்கிறத விட சந்தர்ப்பங்களை சாதகமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கான முன்னெச்சரிக்கையும் நீங்கள் உருவகப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு லாபங்களையும் அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நன்மைகளையும் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் துலாராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகு கேது பெயர்ச்சி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான், எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.